சங்கீதாவை எங்க விஜய், ஏன் பிரிந்தீங்க, நீங்கள் எப்படி முதலமைச்சரை விட்டு, விலாசிய பத்திரிகையாளர், வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இப்போது விஜய் அவர்களை பற்றி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சியினுடைய முதல் மாநாடு கடந்த மாதம் விக்கிரவாண்டியில் பிரமாண்டமாக நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டில் விஜயனுடைய பேச்சு திமுகவை கடுமையாக தாக்கும்படியாக இருந்தது. பாஜகவை அவர் மறைமுகமாக தாக்கினார். இப்படி இருக்க அந்த மாநாட்டினுடைய விஜய் மனைவி சங்கீதா வராதது பல சந்தேகங்களை ரசிகரிடம் எழுப்பியுள்ளது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் என்ற ஆருடம் சில மாதங்களுக்கு முன்பு பலித்தது. அதன்படி அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். ஆனால் கட்சி தொடங்கியமே கட்சியின் பெயரில் எழுத்து பிழை இருப்பதாக ட்ரோலுக்குள்ளானார். அதனையடுத்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவே இல்லை. அதனையடுத்து கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் லீவு விட்ட ஒருவர் விஜய் மட்டும்தான் என அனைத்துமே அதனையுமே கடுமையாக ட்ரோல் செய்தார். ஆனால் சினிமாவுக்குள் வந்தபதி எப்படி ட்ரோல்களை சந்தித்தாரோ அதே போல இதிலும் ட்ரோல்களை சந்தித்தார். கண்டிப்பாக சினிமாவில் வென்றது போல அரசியலும் வெல்வார் என்று அவரது ரசிகர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. இப்படி சூழல் இருக்க கட்சியினுடைய முதல் மாநாடு கடந்த மாதம் விக்கிரவாண்டியில் நடந்து முடிந்தது. இதில் மொத்தம் 800,000 பேர் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் 80 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. மாநாட்டில் பேசிய விஜய் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார். அதே சமயம் தமிழ்நாட்டை ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அவருக்கு எதிராக திமுகவினர் களத்தில் குதித்தாங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று என்று அவர் பேசியதை அடுத்து அவருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கின பலர் சீமானும் பேச ஆரம்பித்தார். ஆனால் இவ்வளையும் கேட்டுக்கொண்டு விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தார். இதற்கிடையே விஜய் அவர் தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் சில மனஸ்தாபங்களாக இருந்தது. அவர் மாநாட்டுக்கு வரமாட்டார் என்று ஒரு தரப்பினர் கருதினாங்க. ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர் தனது மனைவி சோபாவுடன் கலந்து கொண்டார். விஜயினுடைய மனைவி சங்கீதா மகனோ மகளோ யாருமே வரல. இதன் காரணமாக விஜய்க்கு சங்கீதாவுக்கும் பிரச்சனை இருப்பது ஒருவேளை உண்மைதானே என்ற பேச்சையும் சிலர் தொடங்கினாங்க. ஆனால் விஜயினுடைய மனைவி சங்கீதா பார்த்தீங்கன்னா வராததுக்கு பின்பு கடலூர் ஜோதிடர் ஒருவர் இருப்பதாகவும் அவரது பேச்சை கேட்டுதான் விஜய் சங்கீதா பிரிந்ததாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சூழல் தான் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன், எம்ஜிஆர் தனது மனைவி ஜானகியுடன் எங்கு வந்தார், கருணாநிதி தயாளம்மாள் ராஜாத்தியம்மாவுடன் வந்தார், ஸ்டாலின் துர்காவுடன் வந்தார், விஜயகாந்த் தனது மனைவி பிரேமாவுடன் வந்தார். ஆனால் விஜய் சங்கீதா எங்கே? விஜய் கடலூர் ஜோதிடருடன் சந்திரசேகர் பேச்சை கேட்டு மனைவி பிரிந்திராங்களா? நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராவே என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.